அன்பு மீன ராசி நேயர்களே, நமஸ்காரம். மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ராசி அதிபதி வக்ரம் பெற்று பத்தாம் இடத்தில் கேது பகவானுடன் இணைந்திருக்கிறார். பதினோராம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். அதே நேரத்தில் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான், இரண்டிற்குரியவர் இரண்டாம் இடத்தில், ஒன்பதாம் இடம் இரண்டாம் இடம். அப்போ இவர் வந்து யோகாதிபதி, ஒரு விதத்தில் இவர் யோகத்தை தருவார். அதே நேரத்தில் நான்காம் இடத்தில் ராகு பகவான் இணைந்து இருக்கிறார். ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவானும் ஆறாம் இடத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இணைந்திருக்கிறார்கள். புரட்டாசி மாதம், அதாவது ஒரு செப்டம்பர் 15-16 தேதிக்கு அப்புறம் நம்முடைய சூரிய பகவான் கன்னியா ராசிக்கு போயிடுவார். இப்போ இந்த நிலவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஆட்சி பலம் சொல்லும் பொழுதே நல்ல விஷயங்கள் நடைபெறுது. இரண்டாம் இடத்த அதிபதி ஆட்சி பலம் பெற்று அதே நேரத்தில் மூல திரிகோண வீட்டில் இருக்கிறார். அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம், அதே நேரத்தில் குடும்பத்தினுடைய சொத்துக்களினுடைய ஒரு ஸ்தானம், குடும்பத்தினுடைய வருமானம். வருமானம்னு சொல்ல போனா கிட்டத்தட்ட நாலு விதமா பிரிச்சு பார்க்கணும். எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு வருமானம் வரும். ஒன்று, குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் பணத்தை தரும் பொழுது வருகின்ற ஒரு வருமானம். இரண்டாம் விஷயம், நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலத்தினால் நமக்கு கிடைக்கின்ற வருமானம். அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம், இன்சூரன்ஸ், இது மாதிரி திடீர் என்று ஒரு ஷேர், இதெல்லாம் இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம். பதினோராம் இடம் நம்மளுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். அந்த எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வருமானம், அதாவது நாம் செய்கின்ற வேலையின் மூலமாக, நாம் செய்கின்ற தொழில் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்ற வருமானம். இந்த பதினோராம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டது தான் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் தொழில்ஸ்தானம். அப்படி இந்த வருமானம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இரண்டாம் இடத்தை ராகு பகவான் பார்வையிடுகிறார். ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான், குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், குழந்தைகள்னால் உங்களுக்கு நல்ல புகழ் பெயர் கிடைக்கும். ஆறாம் இடத்தில் சூரிய பகவான், உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை, ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஏன்னா மனசு சபலப்பட்டுட்டே இருக்கு, சலனப்பட்டுட்டே இருக்கு, ஒரு 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 டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கு. நெகட்டிவ் தாட்ஸ், மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே பலவிதமான நெகட்டிவ் எண்ணங்கள் போயின்னு இருக்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்ய வேணாம் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கீங்க, இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. தொழில் விஷயத்தில் ஒரு பின்னடைவை சந்திக்கிறீங்க, அந்த பின்னடைவு கொஞ்ச நாளைக்கு தான், கவலைப்படாதீங்க, தொழில் விஷயம் முன்னேற்றகரமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகவில்லையே, நான் நினைத்தது கிடைக்கவில்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நினைத்தது கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை சனீஸ்வர பகவான் கொடுத்துருவார். நீங்கள் அடுத்தவர்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கனாலே போதும், அடுத்தவர்களுக்கும் உங்களை பிடிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாளாகவே நீங்கள் இப்போ செய்கிறது எல்லாத்தையும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் இவர் எப்போ பார்த்தாலும் எது ஒன்று சொன்னாலும் இவர் இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாரே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ அது மாதிரியாக நாம் எதிராளி இடத்தில் பேசும் பொழுது ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டு நீங்கள் பேசுங்க, அதுலேயே நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. நெகட்டிவ் தாட்ஸை விட்டுருங்க, யோகா மெடிடேஷன் பண்ணுங்க. அதுவும் கண்டிப்பாக மீனராசி மாணவர்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். படிப்பில் கண்டிப்பாக கவனம் தேவை, கவனம் செதறுகிறது, படிப்பில் கவனம் இல்லை, இதனால் ஆரோக்கியத்திலும் பிரச்சனை வருது. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது அம்பாள் வழிபாடு, சாந்தமாக இருக்கக்கூடிய அம்பாள், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி சாந்தமான ஸ்வரூபி, பார்வதி தேவி, இவங்களை வேண்ட வேண்ட உங்களுக்கு பலம். தொழில் அபிவிருத்தி ஆகிறதுக்கு கேது பகவானுக்கு ஒரு ஹோமம் பண்ணலாம், குரு பகவானுக்கு ஒரு ஹோமம், நவகிரக ஹோமம் பண்ணுறது இன்னும் நல்லது. இதே நேரத்தில் பயப்படக்கூடாது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்கள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக மாறும். நன்றி, வணக்கம்.